ராசிகளுக்கு வருமானத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகமாக குரு பகவான் விளங்கி வருகிறார். குரு ஒரு ராசியில் உச்சம் பெற்றார் அவர்களுக்கு அனைத்து விதமான அதிர்ஷ்டமும் கிடைக்கும் என கூறப்படுது. செல்வம், வருமானம், குழந்தை பாக்கியம், செழிப்பு, திருமண பாக்கியம் உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக குரு பகவான் விளங்கி வருகிறார். நவகிரகங்களும் அவ்வப்போது தங்களுடைய இடத்தை மாற்றுவாங்க, அதுக்காக சில காலத்தை எடுத்துக் கொள்வாங்க. அப்போது 12 ராசிகளுக்கும் தாக்கங்கள் ஏற்படும். அந்த வகையில் குரு பகவான் வரக்கூடிய டிசம்பர் 31 தேதி அன்றைக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார். குரு பகவான் வரக்கூடிய ஜனவரி மாதம் முதல் நேராக பயணம் செய்ய உள்ளார். அதுபோல 2024 ஆண்டு மே மாதம் ரிஷப ராசிக்குள்ளால நுழைகிறார். இதனுடைய தாக்கம் 12 ராசிகளுக்கும் இருந்தாலும் ஒரு சில ராசிகள் நல்ல யோகத்தை பெற போறாங்க. அதுல மேச ராசி, குரு பகவான் மேச ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். உங்க வீட்டுல மற்றவர்களிடத்துல உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாம் நிவர்த்தி அடையும். இருக்கக்கூடிய கடன் சிக்கல்கள் எல்லாம் தீரும். பணவரவில் எந்த குறையும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். இதுவரைக்கும் உங்களை பின்தொடர்ந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் படிப்படியா குறைய தொடங்கும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் வரப்போகுது. அதுக்கப்புறமா ரிஷபராசி, குரு பகவான் ரிஷபராசிக்கு சுபயோகத்தை கொடுக்க போகிறார். திருமணமாகாம இருக்கிறவங்களுக்கு விரைவில் திருமணம் கைகூட தொடங்கும். உங்களுக்கு தடைபட்டு வந்த காரியங்கள் எல்லாம் நிவர்த்தி அடைய தொடங்கும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சற்று கவனமா இருக்க வேண்டும். புதிய முயற்சிகள் நன்மேல முடியும். கடுமையா உழைத்தா மிகப்பெரிய சாதனைகளை எட்டலாம். குரு பகவான் பயம் இல்லாம உங்களை அழைத்து செல்வார். அதுக்கப்புறமா மிதுன ராசி, குரு பகவான் மிதுன ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார். பணவிரயம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும். தொழில் மற்றும் வியாபாரங்கள்ல பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. புதிதா வீடு வாகனம் வாங்க அதிக வாய்ப்பு இருக்கு. சுப செலவுகளுக்கு சுப காரியங்களுக்கு செலவு செய்யலாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகவும் கவனமா இருக்கணும். அதுக்கப்புறமா கடகராசி, கடகராசிக்கு குரு லாபஸ்தானத்தில் அமரப்போகிறார். தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பண வரவுல எந்த குறைகளும் இருக்காது. வருமானங்கள் அதிகரிக்க தொடங்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்க மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் நிறைவேற வேண்டிய தருணம் இது. திருமணமாகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். அதிர்ஷ்டத்தோட மொத்த ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும்.